வாக்தேவி ஜோதிடாலய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய விஷயம் முனீஸ்வரனுடைய வரலாறு, அவருடைய இந்திரம், மந்திரம், உஜ்ஜாடனம், பிரயோகம், அவருடைய மந்திர பிரயோகங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஈஸ்வரபட்டம் என்று சொல்வது தேவர்களில் சனி ஈஸ்வரனுக்கும் முனி ஈஸ்வரனுக்கும் இருக்கு. ராவணேஸ்வரனுக்கும் ஈஸ்வரன் பெயர் இருக்கு, ஆனால் அவன் என்னது தேவர்களில் வரமாட்டான், துஷ்டன், அதனால அவர் சேர்க்க முடியாது இல்லை. அப்ப இந்த முனீஸ்வரன் அன்று ஆதி முனீஸ்வரன், அந்த ஆதி முனீஸ்வரன் ஜனகாதி முனிவர்களுடைய காலத்தில் ஜனகாதி முனிவர்கள் ஞானம் பெற வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவர் ஞானத்தை கொடுப்பதற்காக ஜனகாதி முனிவர்களும் முனிவர்கள், எனவே முனிவர்களுக்கு ஒரு முனி சிரேஷ்ட ரூபத்திலே அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தியாக இருந்திருக்கிறார், அதே இது முனி தேவதையாக இருந்து அந்த ஜனகாதி முனிவர்களுக்கு அவர் உபதேசித்திருக்கிறார். எனவே அப்படி பிரம்ம முனியாக ஜனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது, பிரம்ம முனியாக இருந்திருக்கிறார், நாதமுனியாக இருந்திருக்கிறார், வேதமுனியாக இருந்திருக்கிறார், ஆதிமுனியாக இருந்திருக்கிறார். அவருடைய தன்மை வேறு. இப்பொழுது நான் அந்த முனி தேவருடைய முனீஸ்வரனுடைய மகா மந்திரங்களை சொல்லப்போகிறேன். முதல்ல காயத்ரி மந்திரம், முனீஸ்வரனுக்குடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல போகிறேன். ஓம் தத்வருஷாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாது, இது அவருடைய காயத்ரி மந்திரம். இனி அவருடைய மூல மந்திரம் பீஜ மந்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். பீஜம்னா என்னது? விதை, உயிர், வித்து. அந்த பீஜ மந்திரம் ஹாம் என்று சொல்லப்படுகிறது. முனீஸ்வரனுக்கு என்ன பீஜ மந்திரம்? ஹாம். அது எத்தனை அட்சரங்களை சேர்ந்திருக்கிறது? என்று மூன்று அட்சரங்கள். இந்த ஹா என்பது ஆகாசத்தினுடைய பீஜ ரூபம், ஆகாசத்தினுடைய பீஜ ரூபம், வட்டவடிவானது. அந்த அம் என்று சொல்லக்கூடியது, ஆம் என்று சொல்லக்கூடியது, பிரகடயோகி சக்தியினுடைய, பிரகடயோகினி சக்தியினுடைய ரூபமானது, மாத்ருகா அட்சரூபமானது, அட்சர ரூபமானது. எனவே சக்தியினுடைய அம்சமும் சிவனுடைய அம்சமும் சேர்ந்த ஒரு உக்ர ரூபம் தான் முனீஸ்வரனுடைய ரூபம். ஏனென்றால் அந்த ஆகாச பீஜத்தினுடைய, அதனால்தான் ஆகாச முனி என்று சொல்வார்கள், வான்முனி என்று சொல்வார்கள். ஆகாச பீஜம் அவருக்கு மண்ணுக்குள்ளே பதுங்கி இருக்கிறவர்களுக்கு சக்தி இருக்கிறது, வானத்திலே பறந்து திரிவதற்கு சக்தி இருக்கிறது, நீர்மேலே நடந்து செல்வதற்கு அவருக்கு சக்தி இருக்கிறது, பஞ்சபூதங்களிலும் ஊடுருவி வியாபித்திருக்கும் சக்தி என் தெய்வமான முனீஸ்வரனுக்கு அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் அவரை பஞ்சபூதத்தில் வியாபித்திருப்பதற்காகத்தான் அவரை நமசிவாய பஞ்சபூத ரூபமாக அவரை வழிபடுகிறார்கள். அதுதான் அவருடைய மூல மந்திரம் சொல்லப்படுகிறது. ஓம் காம் வம் வனேஸ்வராய ஜீவரஷகாய லோகரஷகாய சௌபாக்கிய பிரதாயகாய வாழ்முனீஸ்வராய நமகா என்று வாழ்முனிக்கு மந்திரம் சொல்லப்படுகிறது. அதே போல ஓம் காம் யோகீஸ்வராய யோக வல்லவாய சகலயோக வரப்பிரதாய துஷ்டகிரக மர்தனாய முனீஸ்வராய தே நமோ நமகா என்று சொல்லப்படுகிறது. அதே போல மகாமுனி மந்திரம் ஓம் காம் நமோ பகவதே முனிகுலதிலகாய முனிசிரேஷ்டாய சம்காராய வினோதினி உதிரசூலகஸ்தாய ஹூம் பட் சுவாகா என்று சொல்லப்படுகிறது. இப்படி அந்த முனிதேவத்தினுடைய மூல மந்திரங்கள் இருக்கிறது. இவருடைய மந்திரத்தை ஜெபித்தாலே நமக்கு உக்ரமும் வீரமும் சர்வசக்தியும் கிடைக்கும்.
ஏனென்றால் அப்படி சக்தி வாய்ந்தவர், துஷ்ட சம்ஹாரத்திற்காகவே பிறந்தவர், துஷ்ட நிகிரகத்திற்காகவே பிறந்தவர் தான் இந்த முனிதெய்வம். இவரே பல்வேறு பெயர்கள்ல அக்னிமுனி, ஆகாசமுனி, அகோரமுனி, ஜடாமுனி, உதிரமுனி, சிவமுனி, சிவமுனி, அதே போல பல்வேறு பெயர்கள்ல கருமுனி, செம்முனி, ஜகாமுனி, இப்படி வாழ்முனி, இப்படி பல்வேறு பெயர்கள்ல மக்கள் வழிபடுகிறார்கள். பகவான் பகவத்கீதையில சொல்றார், நீ எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அந்த ரூபத்தில் உனக்கு காட்சி தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போலதான் மக்கள், இவரை துன்பப்படக்கூடிய மக்கள் இன்பத்தை பெறுவதற்காக, பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக, சத்துரு உபாதைகளிலிருந்து மீள்வதற்காக மக்கள் இவரை வழிபடுகிறார்கள் பல்வேறு வடிவங்களிலே. யோ யோ யாம் யாம் தனும் பக்த சிரத்தையார்ச்சதி மிச்சதி தஸ்ய தசஸ்ராம் சிரத்தா தாமேவ விததாமியகம். எந்த பக்தன் எந்த ரூபத்திலே வழிபட்டாலும் அந்த ரூபத்திலே அவனுக்கு நான் காட்சி கொடுப்பேன், அவனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன், அவன் வேண்டியதை எல்லாம் கொடுப்பேன் என்று பகவான் பகவத்கீதையிலே சொல்லுகிறார். அதை ஒரே பரம்பொருள், அதை பல்வேறு ரூபத்து ரூபத்திலே நாம் வழிபடுகிறோம். ஈசாவாசியம் இதம் சர்வம், உலகம் அனைத்து வியாபித்து இருக்கிறது பரம்பொருள். முனீஸ்வரன் பஞ்சபூதங்களில் ஊடுருவி இருக்கிறார். அப்படிப்பட்ட பரம்பொருளை ஏகம் சத் விப்ராபகூதா வதந்தி, உலகனைத்தும் வியாபித்திருக்கும் அந்த ஒரே பரம்பொருள், அந்த ஒரே சக்தி வாய்ந்த பரம்பொருள், சிவரூபமான பரம்பொருள், அகோர ரூபமான பரம்பொருள், அகோர முக சிவனுடைய அகோர முகரூபத்தினுடைய பரம்பொருள், அந்த முனீஸ்வரனை மக்கள் இப்படி பல்வேறு பெயர்களிலே, அவரவருக்கு தெரிந்த பெயர்களிலே, அவரவர்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக பல்வேறு பகுதிகளிலும் வழிபடுகிறார்கள். அந்த முனீஸ்வரன் எங்கிருந்து வந்தார், யார் அவர் என்றெல்லாம் கேட்கிறார். முனீஸ்வரன் யார்? நாம் அந்த சிவமுனியை பற்றி சொன்னேன், யோக முனியை பற்றி சொன்னேன். அந்த யோக சிஷ்டர்களாக சனகாதி முனிவர் நால்வருக்கு உபதேசம் செய்வதற்காக முனீஸ்வரராக அவர் தோன்றினார் என்று சொன்னேன். பகவான் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் அதர்மம் தலைதூக்கும் போது தர்மத்தை நிலாட்டுவதற்காக மீண்டும் மீண்டும் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஞானரூபியாக ஞானத்தை இந்த உலகிற்கு சொல்வதற்காக அவர் ஞானமுனீஸ்வரனாக என்று தோன்றினார். ஆதியிலே ஆதி முனீஸ்வரனாக தோன்றினார். அதற்கு பிறகு சத்துருக்களை அழிப்பதற்காக, உடவரை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை என்ன கொல்லுமா, முனிதான் கொல்லும் என்று பழமொழியே இருக்கிறது. உடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொல்லும், எளியனை வரியன் கொன்றால் மரளிதான் அவனை கொல்லும் என்று பழமொழியே இருக்கிறது. அப்போ அப்படி சத்துரு நாசத்திற்காக எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வலியவர்களால், வலிமை வாய்ந்தவர்களால் பிரச்சனை வருகிறது. பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை, அவர்களை எதிர்க்க முடியவும் இல்லை. அந்த நேரத்திலே தான் இந்த முனீஸ்வரனை சென்று மக்கள், ஆண்டவா என்னை காப்பாற்றி, என் சத்துருக்கு வலிமை வாய்ந்தவராக இருக்கிறான், அவரை எனக்கு எதிர்க்கவும் முடியவில்லை, என்னை இவ்வாறாக துன்பப்படுத்துகிறார், நீயே கேள், நீ கேட்க மாட்டாயா, என் கடவுளே முனீஸ்வரா என்று மன்றாடுகிற போது அக்னி ரூபமாக, உக்ர ரூபமாக, ஆவேச ரூபமாக அவன் தோன்றி சத்ரு சங்காரத்தை செய்கிறார். அப்படி சத்ரு சங்காரத்தை செய்வதற்காகத்தான் அந்த அந்தகனை விதைத்த போது, அந்தகன் என்று சொல்லக்கூடிய அந்தகாசுரன், அவன் எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் அவன் துன்பப்படுத்திய போது, ஆகாசம் கிடுகிடென்று நடுங்கிய போது எல்லா தெய்வர்களும் சிவபெருமானை வேண்டினார்கள். சிவபெருமானை வேண்டும் போது சிவபெருமான் சக்தி தேவியை வேண்டினார். இவனை பார்த்து சங்காரம் செய்துவிடு என்று வேண்டின சொன்னார். அப்பொழுது சிவபெருமானுடைய அம்சமான பைரவருடைய உருவம் தோன்றிற்று. அந்த பைரவருடைய சூலத்திலே இந்த சக்தியானவள் இருந்தாள். இந்த பைரவருடைய சூலத்தில் அந்த சக்தியானவளுடைய இருந்தாள். அந்த சக்திக்கு துணையாக இந்த ஏழு முனிகளும், ஆமா ஜடாமுனி உட்பட ஏழு முனிகளும் அன்று தோன்றி அந்த அந்தகாசுடைய வதத்திற்கு துணை புரிந்தார்கள் கைலாயத்திலே. இப்படி சொன்னார்கள், உக்ரரூபமாக போர் புரிந்தார்கள். அப்படி அந்த முனீஸ்வரனுடைய வரலாறு மீண்டும் தோன்றிற்று. ஆதிமுனி மீண்டும் தோன்றினார். பின்பு பச்சையம்மனுடைய காலத்திலே, பச்சையம்மன் வரலாறு, அந்த பச்சையம்மனுடைய காலத்திலே அந்த பச்சையம்மனுடைய காவல் தெய்வமாக
இந்த வால்முனி வான்முனி கருமுனி செம்முனி பல்வேறு முனிகள் இப்படி ஏழு முனிகள் தோன்றி அந்த அம்மனுக்கு காவலாக அந்த அம்மனிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அம்மனை வழிபடக்கூடிய மக்களுக்கு இன்னல் ஏற்பட்ட போதெல்லாம் அந்த இன்னலை தீர்க்கும் தெய்வமாக இந்த முனீஸ்வரனை சென்று மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். அந்த ஆதிசக்தியை பச்சையம்மனாக தோன்றினாள். எனவே அந்த அம்மனுக்கு அவர் உதவி செய்வதற்காக அந்த வால்முனி இந்த சண்டி முனி நொண்டி முனி கருமுனி செம்முனி வான்முனி இப்படி முனிகள் எல்லாம் தோன்றி அந்த அம்மனுக்கு உண்மையாக இருந்து சத்ரு சங்காரத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிராம தெய்வமாக இந்த முனிதெய்வம் வழிபடப்படுகிறார். கிராம தெய்வம் கிராம தெய்வதை வழிபடப்படுகிறார். அது எப்படி? கிராமத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க, ஐயா நீங்களே பார்த்துடுங்க, நாங்கள் வயலெல்லாம் பயிர் போட்டிருக்கோம், மக்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்கோம், எந்த திருடனும் வராமல் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பயிர்களுக்கெல்லாம் சேதம் இல்லாமல் விளைச்சலை அதிகமாக்கி தாரும் காவல் தெய்வமே முனீஸ்வரா என்று எல்லையிலே முனீஸ்வரனை வழிபடும் போது முனீஸ்வரன் அத்தனைக்கும் பொறுப்பேற்று இரவு நேரத்திலே ஒரு புகை போன்ற உருவமாக 60 அடி உயரத்திற்கு மேல் அவர் இருந்து ஒரு ஆங்கார தோற்றத்தோடு வாரலாக வளர்ந்து அப்படியே உறவி கொண்டு வந்து இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே சாமத்துக்கு மேலே நள்ளிரவுக்கு மேலே உலவி வந்து மக்களுக்கு காவல் தெய்வமாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நீண்ட தூர வழிப்பிரயாணங்களிலே நீண்ட தூர வழிப்பிரயாணங்கள் வெளியூருக்கு போகிறான், வீட்டில் அப்போ கதவை கூட்டிட்டு போகிறான், போகிறான், என் வீட்டையும் பார்த்துக்கொள் என்னையும் பார்த்துக்கொள் முனீஸ்வரா, நான் இந்த ஊருக்கு போகிறேன், 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகிறேன், எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு அங்குள்ள சூழ்நிலை எனக்கு சாதகமாக நிலவ வேண்டும் முனீஸ்வரா, ஆகவே நீ என்னோடு வந்து எனக்கு காவலாய் நின்று அருள்புரிவாய் என்றால் அந்த ஊரையும் காவல் காக்கிறார். 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் செல்லக்கூடியவுடன் சென்று விடுகிறார். அங்கும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறார். அவன் நினைத்த காரியங்களை அவர் செய்து கொடுக்கிறார். எப்படி? முனீஸ்வரன் அங்கு மட்டுமல்ல, அவன் தங்கியிருந்த அந்த மதுரை மட்டுமல்ல, தஞ்சாவூர் மட்டுமல்ல, புதுக்கோட்டை மட்டுமல்ல, காரைக்குடி மட்டுமல்ல, உலகமைத்து வியாபித்திருக்கிற வரம்பொருள் தானே, பார்க்க விடவதாம் நிற்க வரைந்துள்ள அந்த பரிபூர்ண ஆனந்தமாய் விளங்கக்கூடிய இந்த சத்ரு சங்கார தேவதை, துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலத்திற்கென்றே உருவாகிய அந்த தேவதை தெய்வம் முனீஸ்வரன் அந்த வழிப்பயணத்திலே அந்த வழிப்போக்கனுக்கும் துணையாக இருக்கிறார். இங்கும் இருக்கிறார், அங்கும் இருக்கிறார், சர்வபூதங்களில் வியாபித்திருக்கிறார், அங்கிங்கராதபடி எங்கும் இவர் பிரகாசமாய் அவர் இருக்கிறார். எனவே இந்த முனி பரம்பொருளுடைய அவதாரம், சிவனுடைய ருத்ர ரூபம், சிவனுடைய அகோரத்தினுடைய அகோர முகத்தினுடைய பாவனை, அவர்தான் யாரு? நம்முடைய முனீஸ்வர பகவான். இந்த முனீஸ்வரனுக்கு எப்படி படையல்? மிக பிரமாண்டமான படையல், மிக பிரமாண்டமான படையல் வைத்து என்னோட உருவமே அப்படிதான் இருக்கும், சிலைகளே அப்படிதான் இருக்கும், எல்லாம் 5 அடி 5 அடி உயரத்திற்கு மேல்தான் சிலைகள், குதிரைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய சிலைகள், மிக உக்கிரமான சிலைகள், வீரன் இல்லவா, மாபெரும் வீரன் அல்லவா, சத்ரு சங்கார தேவதை அல்லவா, அவனை பார்த்தவுடனே சத்ருக்கள் நடுநடுங்கி கிடுகிடந்து ஓடிவிடுவார்கள் அல்லவா. மன்னர்கள் கூட அவரை வணங்கி இருக்கிறார்கள். மன்னர்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்ன கொற்றவையோடு சேர்த்து இந்த முனீஸ்வரனை வழிபட்டிருக்கிறார்கள். முனீஸ்வரர்களோடு சென்று அவர் வாழ்முனையிலே அந்த முனீஸ்வரர் நின்றிருக்கிறார். வாழ்முனீஸ்வரர் நின்றிருக்கிறார். சத்ருக்கள் அந்த வாழ காட்டின மரபுசமே சத்ருக்கள் என்ன செய்யும் என்று தெரியாமல் திணறி இருக்கிறார்கள். எதிரிகள் எல்லாம் நடுநடுங்கி ஓடி இருக்கிறார். அந்த வாழை பார்த்த உடனே முனீஸ்வரன் கையில் இருக்க வாழை கொண்டு போய், எனக்கு வேற கதியே கிடையாது முனீஸ்வரா, நீ என்னோடு வா என்று அந்த வாழை கொண்டு போய் யுத்தம் செய்த மன்னர்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்படி சக்தி வாய்ந்த தெய்வம், உக்கிரமான தெய்வம், நீதிமான், யாரு நீதிமான், தர்மத்தை நிலாட்டக்கூடிய தர்மமுனி, அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடியவர், அரசன் நின்று கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளும் என்று பழமொழி இருக்கிறது. ஆனால் முனீஸ்வரன் அன்றே கொல்லுவார். ஆமா, அநியாயம் கண்முன்னே நடக்கின்ற போது பார்த்து கொண்டிருப்பவன் பேடி என்று பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். கண்முன்னே அநியாயம் நடக்கும் போது பார்த்து கொண்டிருப்பவன் பேடி. ஒரு எளியனே வலியன் போட்டு அடைக்கிறார், சித்திரவதை செய்கிறார், அவனுடைய பொருளை எல்லாம் அபகரிக்கிறார். அதை 100 பேர் 200 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவன் துஷ்டன்,
அவன் எப்படி வதை செய்யக்கூடிய துஷ்டனாக இருக்கிறார், அவன்கிட்ட போக முடியாது என்று நினைக்கும் போது முனீஸ்வரா என்று அவன் சொல்லும் போது அந்த துஷ்டனை அன்றே கொல்லக்கூடிய அளவிலே முனீஸ்வரன் சென்று விடுவான். தன்னுடைய க்ஷேத்திரத்திலிருந்து அந்த சத்தத்தை அபயம் அபயம் என்று கேட்டவுடனே அன்றே சென்று விடுவான், அந்த சத்துருவை நாசம் செய்து விடுவான். அதாவது போக்கலும் வருத்தலும் சொல்லிலும் தேவதை என்ன செய்யும், தர்மத்தை நிலாட்டுவதற்காக சென்று விடும், சொல்லிலும் சென்று விடும். இறைவா எனக்கு கேட்பதற்கு ஆளே இல்லையே, என் பொருளை அபகரித்து விட்டானே, எனக்கு உயிர்வரன் பயன் கொடுக்கிறானே, என் சத்துரு மிக வலிமையானவராக இருக்கிறாரே, அவரை என்னால் இருக்க முடியவில்லையே, முனீஸ்வரா உன் சூலமே கதி, உன் சூலமே கதி, நீ என்னை காப்பாற்று என்று அந்த சூலத்தினுடைய அடிப்பாகத்தை அவர் நெடுஞ்சான் கிளையாக விழுந்து முனீஸ்வரா என்று அபயக்குரல் எழுப்பிவிட்டால் அந்த குரலுடைய சத்தத்தை கேட்டவுடனேயே சொல்லிலேயே அந்த தேவதை எழுந்து போய் சத்ருவை சங்காரம் செய்யும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் முனீஸ்வரன். அப்படி சக்தி வாய்ந்த தெய்வம் முனீஸ்வரன். அப்ப இந்த முனீஸ்வரனை சண்டி முனீஸ்வரன் யாரும் அடக்க முடியாதவர், யாரும் தடுக்க முடியாது, இப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர், சத்துருக்கள் எல்லாம் பயம் காட்டக்கூடியவர், தேவர்கள் எல்லாம் கூட அவரை கண்டு நடுக்குவார்கள், அவர் எடுத்து போயிட்டா அவ்வளவு பெரிய உக்ரம் தாங்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்டவர்களை அடக்கவே முடியாது, அடக்க முடியும் யாரு, முனீஸ்வரர் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆகாச முனிவர் யாபித்திருக்கக்கூடிய இந்த முனியனையும் அடக்குவதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது, அடக்க முடியும், அவரையும் கட்டு நிறுத்த முடியும். முடியாது என்று ஒன்றுமில்லை, அவருக்கு வரம் கொடுத்தவரையே இந்த உபாயத்தை சொல்லிவிட்டார். யாருக்கு, நம்ம முனீஸ்வரருக்கு வரம் கொடுத்து தர்மத்தை எல்லாம் நீராட்டு அதர்மத்தை அழித்து விட்டு வா என்று சில முனீஸ்வரன் கோயில்ல மந்திரவாதியுடைய தரையை அறுத்து வச்சிருக்கு. ஏன், அநியாயம் செய்வான், அஷ்டகர்மத்தில் மரண பிரயோகத்தை அவன் மனசாட்சி இல்லாமல் செய்வான், ஏழைகளை கொடுமை செய்வான், பாவங்களை குறை செய்வான். மாந்திரிக வித்தையினாலே அஷ்டகர்ம வித்தையில் உள்ள அந்த வித்தைகளாலே, வித்வேஷ்ண வித்தையாலே, வேதன வித்தையாலே, இந்த மரண வித்தையாலே ஏழைகளை அவன் கொடுமைப்படுத்துவான், ஏழைகளை கொள்வதற்காக மரண பிரயோகங்களை அவன் பிரயோகிப்பான். அப்படிப்பட்டவனை முனீஸ்வரன் தலையறுத்தவருடைய சன்னதியிலே வச்சிருக்கார். ஆனால் அப்படி வலிவாய்ந்த முனிவர் முனீஸ்வரனையும் ஒன்றே முக்கால் நாளிகைக்கு கட்டக்கூடிய சக்கரம் சிதம்பர சக்கரம், சிதம்பர சக்கரத்தை பார்த்த உடனேயே அந்த சிதம்பர சக்கரத்தை அந்த 51 அட்சரத்தில் சிதம்பர சக்கரத்தில் அவர் அடங்கி ஒடுங்கி விடுவார், அதை பார்த்த உடனேயே வணங்கி விடுவார், அதை உபதரிக்கக்கூடிய பக்தனுக்கு என்னப்பா உனக்கு வேண்டும் என்று அவர் கேட்பார். அந்த சக்கரத்துக்குள்ளதான் அவன் அடங்குவார், சிதம்பர சக்கரம் அது சிவனுடைய ரூபம், சாட்சாத் சிவமே சிதம்பரம், சாட்சாத் சிவமே சிதம்பர சக்கரம். அந்த சிதம்பர சக்கரத்தை வாசிக்கக்கூடியவனுக்கு நேற்று இந்த பதிப்பில் சொன்னேன், நேற்று இந்த பதிப்பில் சிதம்பர சக்கரத்தினுடைய பெருமைகளை சொன்னேன். ஆகவே முனீஸ்வரனை வாசிப்பவர்கள் சிதம்பரத்தை உபாசியுங்கள், நீங்கள் சிதம்பரத்தை உபாசிக்கும் போது சிதம்பர சக்கரத்தினுடைய அந்த அச்சரங்களை உங்களுடைய வீட்டிலே பிரதிஷ்டை செய்யும் போது இந்த முனீஸ்வரன் தானாக வந்து உங்களுக்கு அருள்வார். அவரை இருக்கக்கூடிய சக்தி, அவரை வீட்டில் நிலநிறுத்தக்கூடிய சக்தி, காற்றிலே நிறுத்தக்கூடிய சக்தி, வீட்டில் நம்ம அனுகிரகம் செய்வார். அவர் உக்ரதேவதை, காடுகளிலும் மறைகளிலும் வராந்தரத்திலும் அழிந்து திரியக்கூடியவர், தர்மத்தில் நாட்டக்கூடியவர், ஆனால் வீடுகளிலே நமக்கு அனுகிரகம் புரிவார், அங்கிருந்தே நமக்கு ஆசி வழங்குவார். இந்த சிதம்பர சக்கரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே, எனவே இந்த ஒரு சக்கரத்திற்கு பார்த்த மாத்திரத்தை உடனே சிதம்பர சக்கரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அதற்கு கட்டுப்படுவார், கட்டுப்படுவார். எவ்வளவு நேரம், 3.5 மணி நேரம் தான் மாந்திரிக பிரயோகத்தில், மற்றபடி அவர் வணங்குவார், சிதம்பரத்தை அவர் வணங்குவார். ஏன்னா அவர் தான் இவர் தான், அவர் வேற ஒன்றும் இல்லை, சிவனுடைய உக்ர ரூபம், சாட்சாத் சிவனுடைய உக்ர ரூபம் தான், அகோர ரூபம் தான் நம்முடைய முனீஸ்வரன், அதெல்லாம் அவர் வணங்குவார். மாந்திரிக பிரயோகத்தில் 3.25 மணி நேரம், 3.25 நாளிகை நேரம் அந்த கெட்டுக்குள்ள அவர் அடங்குவார், இந்த சக்கரத்தினுடைய வேற அவர் அடங்குவார். இப்படிப்பட்ட தெய்வம். அப்போ அப்படிப்பட்டவரை நான் வழிபடும் போது அவருக்கு நம்ம சுடுகாட்டு முனி என்று சொல்லுவோம், சுடுகாட்டு முனி என்று தர்மங்களை நிலாட்டுவதற்காக சுடுகாட்டில் அவருக்கு படையில போட்டு அங்கே காவு பூஜைகள் அத்தனையும் செய்து அங்கே ஒரு பந்தத்தை நிறுத்தி அந்த பந்தத்தின் முன்னாலே ஒரு சூலத்தை குத்தி வைத்துவிட்டு முனீஸ்வரனுடைய பூஜைகளை எல்லாம் செய்து சத்ரு சம்காரமாக அவருக்கு அந்த பலி பூஜைகளையும் செய்து அந்த பந்தத்தை எடுத்து எதிராளியை நினைத்து அதை ஓங்கி ஆகாயத்திலே விட்டறிந்தார்.
சத்துருக்களை தாக்கும். அந்த பூஜையானது என்ன செய்யும்? சத்துருக்களை சென்று தாக்கும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்டகர உத்தையில முனீஸ்வரனை வைத்து இந்த மாதிரி பூஜை பண்ணலாம், அவர் அஷ்டகர உத்தையும் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன விஷயத்தை செய்வார்? நல்லதை செய்வார். சத்ரு சங்காரனை தாங்க முடியாத அநியாயம் செய்வான். கொலை செய்வதற்கும் துணியக்கூடியவர்கள் இருப்பார்கள், அப்படிப்பட்டவர்களை அடக்குவார் அவர். ஆனால் அவரை வாசிக்கக்கூடிய பக்தர்களை அவர் காப்பாற்றுவார். சத்ரு சங்காரி அவர் அநியாய துஷ்டனுக்காக சிஷ்டபதி பாலன துஷ்டை அவனை அடக்கவே முடியாதுன்னா அவரை தேடி போய் அடக்கி விடுவார் முனீஸ்வரர். அப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த முனீஸ்வரர் பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகிறார். அந்த முனீஸ்வரரை நாம் வணங்குவோம். வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம், வெற்றி பெறுவோம். வாக்தேவியை நமோ நமக.